ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரித்து விளாக். இணைய நாள் எப்படி போகுதுங்கிறத இந்த விளாகில் பார்க்கலாம். நம்ம ரித்து குட்டி தடுப்பூசி போட்டதுலேருந்து அடுத்த ரெண்டு நாள் அவன் பண்ண குறும்புகளை பற்றி தான் இந்த விளாகு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது கூட ஒரு மருத்துவத்தை பற்றியும் பார்க்கலாம். மார்னிங், குட் மார்னிங் சொல்ல தெரியுமா தெரியாதா? ஐயே அழகு குட்டி, டைம் என்ன? 8 மணி ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க. ஒரு மருத்துவம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன், அது பின்னாடி வரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கே புரியும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே வேம துணியில் துவச்சிட்டோம். பார்த்தா கிளைமேட் ரொம்ப மழை வர மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி போர் தண்ணி எடுத்து விட்டதுலேருந்து வாய்க்காலில் துவைக்கணும் அப்படின்னு ஆசை. அதான் துவச்சி கொடுத்தாங்க, நான் ஆசைன்னு பாருங்க. அலாசன துணி எல்லாம் கீழே விழுந்துருச்சே. கரும்பு காட்டுக்கிட்ட செம கிளைமேட்ல அலாசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் பண்ண குறும்பு இது பாருங்க. அந்த பாட்டி பண்ண கிராம சின்னதுங்களுக்கு நரக்கணம் கொடுங்கிறது எடுக்கிறியாமா? ஊறாத பிள்ளைய, சாப்பிடாத பிள்ளைய, தேராத பிள்ளைகளுக்கு நரக்கணம் விடுங்கிறது. இப்போ எடுத்து விட்டால் நல்லா ஊறுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க பிள்ளைய. காய்ச்ச கருப்பு எதுவும் வராது. இதை வச்சுக்கிட்டு நீ 1000 ஆசத்தில் ஊசி மருந்து மாத்திரை ஓட்டீங்கன்னா தேவையாகாது. அதுக்குத்தான் பிள்ளைய நல்லா இருக்குது அதை எடுக்கிறது. இந்த பாட்டி 5 வகையான மூலிகை இலைகள் கொண்டு வந்திருந்தாங்க, அதை அரைச்சி ப்ளஸ் அது கூட மஞ்சள் பொடி ஆட் பண்ணி இந்த மாதிரி முதுகில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க துகுள் மாதிரியே தெரியும், ஊசி ஊசியாகவே தான் இருக்கும். அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதை மாதிரி கழுவினா அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தடவணும், வேறு எதுவுமே போடலை. இந்த பாட்டி சொன்னாங்க நல்லா சாப்பிடுவாங்க, இனி இதுக்கு மேலே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பூசி போட்ட மறுநாளே எந்திரிச்சு விளையாடணும்னு ஆர்வத்தில் எந்திரிச்சிட்டாரு. நம்மளை யாரையும் படுக்கவே விடலை. எந்திரிச்சு நிற்க முடியல, ஆனால் வலிக்குது. கீழே குமிஞ்சு எந்த திங்ஸும் இன்னும் எடுக்க முடிய மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டான். இது தடுப்பூசி போட்ட மறுநாள், பாலு அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். பாரு ஆப்பிள் எங்கடா அப்படின்னு தான் சொல்லுவான். இப்போ எதுக்கு வீம்புக்குன்னே சொல்லாமல் அம்மாடி விளையாண்டுட்டு இருக்கான். தம்பி ஆப்பிள், நீங்க பாரு ருத்துக்குட்டி காக்கா வரட்டுறீங்களா? உசு சொல்லு போட்டோம், மேலே யாராவது விழுந்துடும், கீழே விழுந்துருண்டா. இந்தா இங்க பாரு அம்மா உசு சொல்றேன். எதுக்கு பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, நான் விடமாட்டேன்னு சொன்னேன், அதுக்காக ஐயா முறைச்சிக்கிட்டு இருக்காரு என்னைய. அங்கே வீட்டு பக்கத்தில் அணில் வந்துச்சு, அந்த அணில போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் விளையாண்டுட்டு இருக்கான். கிளாப் பண்ணு பிருத்வின், கிளாப் பண்ணு. தூங்க வைக்கலான்னு சொல்லி தூக்கிட்டு வந்தா பார்த்தா அங்கே இங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஹோம் டூர் போடுன்னு கேட்டிருப்பீங்க, ஹோம் டூர் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீக்கெண்டு விளாகாக ஹோம் டூரை எடுக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். நம்ம குழந்தைங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் ருத்துக்குட்டிக்கு நான் எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். என்ன பண்ணணும் இப்போ உன? என்ன வேணும் ருத்வினு? தொட்டில் வேணுமா? மேலவா மேலவா வா மேலவா. குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் நான் எங்கள் ருத்துக்குட்டிக்கு எவ்வளோ எப்படி ஃபுட்டு கொடுக்குறேன், என்ன மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் விளாகாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.